வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். பொம்மை அப்படின்னு ஒரு சினிமா பத்திரிக்கை இருந்தது, ஜெமினி சினிமா, சினிமா எக்ஸ்பிரஸ்ஸு, அந்த மாதிரி பொம்மை அப்படின்னு இருந்தது. அதில் 1996 நவம்பரில் வந்து உலக நாயகன் நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அதில் என்னென்னா, என்னை வளர்த்து கொள்ள உதவிய படங்கள். அவர் நடித்து அவருக்கு எவ்வளோ படங்கள் பேர் வாங்கி கொடுத்துருக்கு, ஆனால் அவர் வளர்கிறதுக்கு உதவியாக இருந்த படங்கள். அதில் சில படங்களை வந்து அவர் சொல்லியிருந்தார் லிஸ்ட் போட்டு. அதில் அவர் சொன்ன படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். யாவரும் கேளீர், களத்தூர் கண்ணம்மா, இது முதல் படம் என்பது மட்டுமே இந்த படத்தினுடைய தகுதி. இந்த படத்தில் நான் நடித்தேன் என்பதை விட நடிக்க வைக்கப்பட்டேன் என்பதே சரி. இந்த படத்தில் என்னை நடிக்க வைக்க எனது சகோதரர் சந்திரஹாசன் அதிக சிரத்தை எடுத்துக்கொண்டார். பள்ளியில் சேர்வதற்கு முந்தைய வயது, ஸ்டூடியோ, கேமரா, சக நடிகர்கள் ஆகியவற்றை உணராத வயது. இந்த படத்தில் நான் ஒரு செட் ப்ராப்பர்ட்டி போல, அதாவது படப்பிடிப்பு அரங்கில் இருக்கும் ஒரு பொருளைப் போலத்தான். சாப்பிடுவது, தூங்குவது, இதுதான் எனக்கு தெரிந்த உணர்வு. நான் ஏதாவது பிகு பண்ணினால் எனக்கு இனிப்பு கொடுத்து தாஜா செய்து என்னை நடிக்க வைத்தவர்கள் எனது அண்ணன் சந்திரஹாசன், ஜாவர் சீதாராமன், பீம்சிங் மற்றும் உதவி இயக்குநர்கள். இந்த படத்திற்கு ஏதாவது பெருமை கிடைக்கிறதென்றால் அந்த பெருமை முழுவதும் இவர்களையே சாரும். பார்த்தால் பசி தீரும். இந்த படத்தில் நடிப்பதற்கு முன்னால் எம்ஜிஆர் சிவாஜி நடித்த இரட்டை வேட படங்களை பார்த்துவிட்டு இரண்டு எம்ஜிஆர் ரெண்டு சிவாஜி இருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டிருந்தேன். பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்தில் எனக்கு இரட்டை வேடம் என்றார்கள். அதனால் இன்னொரு கமல் வருவான் போல் இருக்கு, அவன் வர்றதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக படப்பிடிப்பு அரங்கில் ஆவலோடு காத்து கொண்டிருந்தேன். ஆனால் எனக்கு இன்னொரு கேரக்டருக்காக விக் வைத்த போது ஏமாற்றமாக போய்விட்டது. அடடா, இப்படி தான் கேமரா ட்ரிக் செய்து படமாக்குகிறீர்களா என்று. ஏமாற்றம் என்றால் இரண்டு சிவாஜி, இரண்டு எம்ஜிஆர் இல்லை என்பது போல் இரண்டு கமல் இல்லையே என்பதுதான். பாதகாணிக்கை திரைப்படம். பாதகாணிக்கை திரைப்படத்திற்காக மைசூருக்கு ஷூட்டிங் சென்றது இப்பொழுதும் நினைவில் இருக்கிறது. எங்களிடம் தயாரிப்பாளர் ஜி என் வேலுமணி பிரியமாக நடந்து கொண்டதாக நினைவு. காதல் என்பது எதுவரை என்ற பாடல் காட்சிக்காக சந்திரபாபு நடித்து கொண்டிருந்த போது அனைவரையும் நகைச்சுவை செய்து சிரிக்க வைத்து கொண்டிருந்தார். ஒரு கதாநாயகனுக்கு என்ன மரியாதை கிடைத்ததோ அப்பொழுது அவர் அதை பெற்றிருந்தார். படப்பிடிப்புக்காக வந்திருந்த ஒரு அழகிய டான்சர் அம்மா என்னிடம் மிகவும் அன்பாக பழகினார். கமல், நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று என்னை கிண்டல் செய்வார். அப்போது உடனிருந்த ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் சாரதி என்னை கிண்டல் செய்வதற்காக நான் தான் இந்த அம்மாவை கல்யாணம் செய்து கொள்வேன் என்று சொல்வார். அப்படி அன்பாக பழகிய டான்சர் அம்மா என்னிடம் சொல்லாமல் சென்றது எனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது. அவருடன் சாரதியும் சென்று விட்டதால் அவர் என்னை கல்யாணம் செய்து கொள்ளாமல் சாரதியை தான் கல்யாணம் செய்து கொள்வாரோ என்ற ஏக்கம் இருந்தது. அந்த மாதிரியான பால்ய நினைவுகள். கண்ணும் கரலும் மலையாள திரைப்படம். எனக்கு மட்டுமின்றி சேது மாதவன் அவர்கள் முதன் முதலாக இயக்கிய திரைப்படம் கண்ணும் கரலும். அப்போதெல்லாம் நம் ஸ்டூடியோக்களில் பகலில் தமிழ் படத்தின் படப்பிடிப்பு நடக்கும், இரவில் மலையாள படப்பிடிப்பு நடக்கும். இப்பொழுது நாம் மலையாள படங்களின் செட்களை உபயோகித்துக் கொள்கிறோம் என்பது வேறு கதை. நான் இரவில் படப்பிடிப்பு நடத்ததால் படப்பிடிப்பு தளத்திலேயே உறங்கி விடுவேன். உறங்கிய கோலத்தில் இருக்கும் என்னை தனது காரில் ஏற்றிக்கொண்டு எங்கள் வீட்டில் வந்து என் தாயிடம் ஒப்படைப்பார் ஒரு நடிகர். அவரை தயாரிப்பு நிர்வாகி என்று நினைத்து கொண்டு என் தாய் நன்றி சொல்வார். அவரும் என்னை ஒப்படைத்து விட்டு சென்று விடுவார். அப்படி தன்னுடைய அந்தஸ்து பாராமல் என்னை வீட்டில் கொண்டு வந்து சேர்த்தவர் வேறு யாரும் அல்ல, அன்று மலையாள திரையுலகில் புகழ்பெற்ற நடிகராக இருந்த சத்யன். வானம்பாடி. வானம்பாடி திரைப்படத்தில் டி ஆர் ராஜகுமாரி அவர்களோடு நடித்ததை நான் பெருமையோடு நினைவுபடுத்த வேண்டும். இதற்கு முன் அவர் நடித்த படங்களை நான் பார்த்ததில்லை. அதற்கு காரணம், அவர் நடித்த படங்களில் பாடல் காட்சிகள் அதிகமாக இருந்ததால் அதை பார்ப்பதற்கு எனக்கு ஆர்வம் இருந்ததில்லை. வானம்பாடி படப்பிடிப்பிற்கு செல்வதற்கு முன்பு எனது தாயார் டி ஆர் ராஜகுமாரி பெரிய நடிகை, அவங்களோட நல்லா நடிக்கணும் என்பார். எனது தந்தை படப்பிடிப்பு முடிந்து நான் வந்ததும் டி ஆர் ராஜகுமாரி அவர்களோடு நடித்த விவரத்தை கேட்டு அறிந்து கொள்வார். எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலும் அவர்களுக்கு அடுத்த கட்டத்தில் வந்தவர்களுடன் நடித்த பெருமை எனக்குண்டு என்பதை பெருமையாகவே சொல்லிக்கொள்வேன்.
ஆனந்த ஜோதி. இந்த படத்தில் நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு இணைந்து நடித்த காலகட்டத்தில் அவர் கொடிகட்டி பறக்க ஆரம்பித்திருந்த நேரம் அது. எங்கும் எம்ஜிஆர், எதிலும் எம்ஜிஆர் என்றே பேச்சு. எம்ஜிஆருடன் நடித்தபோது ஒரு சூப்பர்மேனுடன் நடித்தது போன்ற உணர்வு எனக்குள் இருந்தது. இந்த படத்தை பற்றி என் சக மாணவர்களிடம் இஷ்டத்துக்கு கதை அளந்து விடுவேன். படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில் எம்ஜிஆர் என்னை காப்பாற்றி வில்லனுடன் போராடுகையில் ஆற்று நீரில் தத்தளிப்போம். அந்த காட்சி ஒக்கேனக்கலிலும் செட்டிலும் எம்ஜிஆருடைய ராமாவரம் தோட்டத்திலும் படமாக்கப்பட்டது. அந்த காட்சியை மொத்தமாக ஒக்கேனக்கலிலேயே படமாக்கி விடலாம். நான் எவ்வளவு ரிஸ்க்காக வேண்டுமானாலும் நடித்து விடலாம், ஆனால் கமல் போன்ற சிறுவனை ரிஸ்கிற்கு நாம் அனுமதிக்கக்கூடாது என்று கூறி எனக்காகவே ராமாவரம் நீச்சல் குளத்தில் அந்த படப்பிடிப்பு நடத்தப்பட்டது. செயற்கையாக அலைகளை உருவாக்கி ராமாவரம் தோட்டத்தின் நீச்சல் குளத்திலேயே படப்பிடிப்பை நடத்தினார்கள். எனக்கு நீச்சல் தெரியாது என்றதும் எம்ஜிஆர் உனக்கு நான் கற்றுத்தருகிறேன் என்று சொல்லி எனது வயிற்றில் கையை வைத்து சுமார் 2 மணி நேரம் படப்பிடிப்பை நிறுத்திவிட்டு எனக்கு நீச்சல் கற்றுக் கொடுத்தார். நீச்சல் குளத்தை சுற்றிலும் யூனிட்டில் உள்ளவர்கள் நாங்கள் நீச்சல் அடிப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். தோட்டத்தில் எம்ஜிஆர் வளர்த்த ஒரு நாயின் பெயர் கோல்டு ஸ்பாட். அது என்னை விட உயரமாக இருந்தது. அதை எம்ஜிஆர் என்னிடம் அறிமுகப்படுத்தி வைத்தார். ஒரு முறை பழகிவிட்டால் நம்மை விடாது என்று சொன்னார். அதுபோலவே அந்த நாய் என்னை சுற்றி சுற்றி வந்தது. வீட்டிற்கு தன்னோடு என்னையும் அழைத்து சென்று என்னை சாப்பிட வைத்தார் எம்ஜிஆர். நான் போதும் போதும் என்று சொல்லும் அளவுக்கு கருவாடு ஐட்டங்கள் ஏராளமாக இருந்தன. என்னை வயிறு முட்டை சாப்பிட வைத்தார். எனக்கு அசைவ உணவில் ஆர்வம் ஏற்பட எம்ஜிஆரும் ஒரு காரணம். படப்பிடிப்பு முடிந்தபின் பலாச்சுளையில் தேனையை நினைத்து எனக்கு ஊட்டிவிட்டார். அது அதிகமாக ஊட்டிவிடவே எனக்கு அடுத்த நாள் வயிற்றுப்போக்கில் அவதி. ஆனந்த ஜோதிக்கு பிறகு எனக்கு வாய்ப்புகள் இல்லை. நான் ஒரு விதவையின் நிலையில் இருந்தேன். வாய்ப்புகளை தேடிச் சென்று கேட்கும் நிலை. ஒரு கட்டத்தில் என் வாழ்த்தனங்கள் அதிகமாகி பள்ளியில் மாடியிலிருந்து கீழே விழுந்தேன். என்னுடைய சக மாணவர்கள் மூலம் என்னை பற்றி தெரிந்து கொண்ட சண்முகம் அண்ணாச்சி நான் சினிமாவில் நடிப்பதை அறிந்து என்னை அழைத்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தார். அது என்னுடைய 2வது குருகுலம். களத்தூர் கண்ணம்மாவில் அறிமுகமாகி மாஸ்டர் கமலாக நான் நடித்தது இயக்குநர்கள் சொல்லிக் கொடுத்தபடி. நடிப்பு என்றால் நான் தெரிந்து கொண்டது ஐயா டி கே சண்முகம் அவர்களிடம்தான். அவருடைய நாடகக் குழுவிலிருந்து ஏராளமான ஜாம்பவான்கள் உருவாகியிருக்கிறார்கள். அவர்களோடெல்லாம் என்னை நான் ஒப்பிட்டு கொள்ள முடியாது. அங்கிருந்து வந்தவர்கள்தான் யஸ்வீர், சுப்பையா, எம் என் ராஜம் போன்றவர்கள். நான் சுமாராக பாடுவதாக நீங்கள் நினைத்தால் அதற்கு காரணம் ஐயா டி கே சண்முகம் அவர்கள்தான். நான் வீட்டில் சங்கீதம் கற்றிருந்தாலும் அதை முறைப்படுத்தி கற்றுக்கொண்டது டி கே சண்முகம் அவர்களுடைய குருகுலத்தில்தான். நான் தமிழ் கற்று தெளிந்து பேசி வருவதற்கு ஐயா அவர்களே காரணம். அவர் நடைமுறை பேச்சில் ஆங்கில பேச்சு கலப்பதை அனுமதிக்க மாட்டார். அதை ஒரு சாரால் கேலி செய்தாலும் அவர் அதை லட்சியம் செய்ததில்லை. நான் இன்று ஔவை சண்முகியில் பெண் வேடத்தில் நடித்திருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் ஐயாவிடம் இருந்த கற்ற நடிப்பின் ஒரு பிரதிபலிப்பு தான். ஔவையார் வேடத்தில் ஐயா அவர்கள் நடித்தது உலக சாதனைக்குரிய விஷயமாகும். இளம் வயது நடிகர் பெண்ணாக நடிப்பது ஒரு பெரிய விஷயமல்ல, ஆனால் ஒரு முதிர்ந்த வயது நடிகர் ஒரு முதிர்ந்த பெண்ணாக, அதுவும் சரித்திர சாதனை படைத்த ஔவையாராக நடிப்பது என்பது மிகவும் சவாலான விஷயமாகும். ஔவையார் நாடகம் என்றால் அவர் 4 மணிக்கே வந்து விடுவார். 4 மணிக்கு வந்து மேக்கப் போட ஆரம்பித்தால் யாருடைய உதவியும் இல்லாமல் அவரே மேக்கப் போடுவார். போட ஆரம்பித்தால் 3 மணி நேரம் ஆகும் அவருடைய மேக்கப் முடிவடைய. வயதான பெண்மணி என்பதால் அவர் மார்பகம் தொய்ந்தது போன்று மேக்கப் செய்து கொள்வார். அதே போன்று அழகான பல்வரிசை உடைய அவர் தன்னை பொக்கை வாயுடைய மேக்கப்பை போட்டுக்கொண்டு அந்த கிழவி வேடத்திற்கு ஏற்றாற்போல் வெகு சிறப்பாக நடிப்பார். ரசிகர்கள் டி கே எஸ் அவர்களுடைய நடிப்பை வியந்து பார்ப்பார்கள். நாடகம் முடிந்த பின்னால் இலக்கியவாதிகள் அவரிடம் சென்று எங்கே சிரியுங்கள் பார்ப்போம் என்று கேட்பார்கள். அந்த அளவுக்கு அவருடைய நடிப்பு தத்ரூபமாக இருக்கும். இன்று படத்துக்கு படம் நான் வித்தியாசமான ஒப்பனைகளை செய்து கொள்கிறேன் என்றால் அதற்கு காரணம் ஐயா அவர்களிடமிருந்து பெற்ற உந்துதல் தான். அதையும் நானே யாருடைய உதவியுமின்றி செய்து கொள்வதற்கு காரணமும் ஐயா டி கே சண்முகம் அவர்கள்தான். எனது அடுத்த குருகுலம் தங்கப்பன் மாஸ்டர். 2 கட்டான் வயதில் நாடக குழுவிலிருந்து விலகி அவரிடம் உதவி இயக்குநராக அவர் என்னுடைய வயதையும் மீறி எனக்கு சலுகைகள் வழங்கினார்.
அவர் என்னை கேமராவை கையாளச் சொல்வார். அவர் சொல்லிவிட்டாரே என்று நான் அருகில் போனாலும் கைகள் நடுங்கும், வயிறு தாளமிடும். அந்த யூனிட்டில் தான் முதன் முதலில் ஆர்சி சக்தி அவர்களை சந்தித்தேன். அது வயது வித்தியாசம் பார்க்காத நட்பு. நான் சின்னவன் தானே என்று என்னை எப்பொழுதும் எந்த இடத்திலும் உதாசீனம் படுத்த மாட்டார் ஆர்சி சக்தி. உணர்ச்சிகள் படத்தில் நான் கதாநாயகன் மட்டுமின்றி சக்தியுடன் எல்லா தொழில்நுட்பத்திலும் உடன் இருந்தேன். படப்பிடிப்பின் போது ஒரு காட்சிக்குரிய வசனங்களை நான் சொல்வேன், சக்தி எழுதி கொள்வார். இந்த கேரக்டரை இப்படி மாற்றினால் எப்படி இருக்கும் என்று யோசித்து யோசித்து அந்த படத்தை படப்பிடிப்பை நடத்தினோம். இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நானும் அதை கற்றுக்கொண்டு தேறிக்கொண்டிருந்தேன்.